கொல்கத்தாவில் மணப்புரம் கோல்டு லோன் நிறுவன கிளையில் 10 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்து கிளையின் பெண் மேலாளர் உட்பட 4 பேர் போலீசில் சிக்கியுள்ளனர். லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த நகைகளை சந்தேகம் வராமல் களவாடியவர்கள் போலீசில் சிக்கியது எப்படி? ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள கங்கிவாடு நகரில் பிரபல நகை அடமான நிறுவனமான மணப்புரம் கோல்டு லோன் நிறுவனத்தின் கிளை அலுவலகம் ஒன்று உள்ளது. கடந்த 16ஆம் தேதி அந்த நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கிளையில் நகை இருப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 10 கிலோ தங்க நகைகளுக்கு பதிலாக போலியான நகைகள் இருந்துள்ளது. தங்கத்தை உரசி பார்த்து அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் மேலிடத்திற்கும் கங்கிவாடு போலீசாருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர். புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் சம்பந்தப்பட்ட கோல்டு லோன் நிறுவன கிளையில் பணியாற்றிய பெண் ஊழியரால் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது அம்பலமானது. கோல்டு லோன் நிறுவனத்தின் கிளை மேலாளராக பவானி என்பவர் வேலை பார்த்து வந்தார். குறுக்கு வழியில் கோடீஸ்வரியாக திட்டம் போட்ட பவானி தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து வாடிக்கையாளர்களின் அடமான நகைகளை திருட திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி கடந்த 10 மாதங்களாக யாருக்கும் சந்தேகம் ஏற்படாத வகையில் லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த அடமான நகைகளை திருடியுள்ளார். சிறுக சிறுக திருடி 4 கோடி ரூபாய் மதிப்புடைய 5.5 கிலோ தங்க நகைகளை மேலாளர் பவானி சுருட்டியுள்ளார். சிசிடிவி காட்சிகள் மற்றும் போலீசார் குறுக்கு விசாரணையில் நகைகளை திருடியதை பவானி ஒப்புக்கொண்டார். பின்னர் அவரிடம் இருந்த 5.5 கிலோ தங்க நகைகளையும் பறிமுதல் செய்த போலீசார் பவானியின் நண்பர்களான துர்கா பிரசாத் உள்ளிட்ட மேலும் 3 பேரை கைது செய்தனர். வாடிக்கையாளர்கள் போல கோல்டு லோன் நிறுவனத்திற்கு சென்று பவானி திருடி வைத்திருக்கும் நகைகளை வெளியே கொண்டு வந்து இவர்கள் உடந்தையாக செயல்பட்டுள்ளனர். 10 மாதங்களாக திருடிய நகைகளை உருக்கி பணம் பார்ப்பதற்குள் இவர்கள் கூண்டோடு போலீசில் சிக்கியுள்ளனர். இந்த நிலையில் விசாரணைக்கு பின்னர் பிடிபட்ட 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.